ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெல்கம் டு மை சேனல் மேக் இட் ஈஸி எவ்ரி திங். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூம் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கார்பெட் அப்படிங்கிற நேமில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கார்பெட் எலக்ட்ரிக் பைக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூம் மோட்டார்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பேஸ்டு இவி கம்பெனி அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ இங்கேருந்து தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே கோயம்புத்தூர்லேருந்து நெக்ஸ்ட் 1 இயரில் கிட்டத்தட்ட 1 லேக் பைக் வரையும் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கான ப்ரொடக்ஷன்ஸ் வேலையும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பூம் மோட்டார்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கார்பெட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கார்பெட் 14 அப்படின்னும் கார்பெட் 14X அப்படிங்கிற 2 நேமில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கார்பெட் 14க்கும் 14X உள்ள மெயின் டிஃப்ரென்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பேட்டரி தான். பிகாஸ் கார்பெட் 14ல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்வாப்பபிள் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே கார்பெட் 14X பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்வாப்பபிள் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வாப்பபிள் பேட்டரி அப்படிங்கிறதுனால ஈஸியாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு பேட்டரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியோட கெப்பாசிட்டியை பொறுத்த வரையும் கார்பெட் 14ல் 2.3 கிலோவாட் ஹார் அப்படின்னும், கார்பெட் 14X வந்து பார்த்தீங்கன்னா 4.6 கிலோவாட் ஹார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரோட மோட்டரை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, கார்பெட் 14ல் 3000 வாட்ஸ் பவரை ரிலீஸ் பண்ணக்கூடிய BLDC ஹப் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே கார்பெட் 14X வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்ஸ் பவரை ரிலீஸ் பண்ணக்கூடிய BLDC ஹப் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹப் மோட்டார்ஸ் அப்படிங்கிறதுனால வீல்லையே டைரெக்டாக பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். செயின் டிரைவ், பெல் டிரைவ் அந்த மாதிரி எந்த டிரான்ஸ்மிஷன்ஸும் நமக்கு தேவையில்லை. இந்த கார்பெட் 14 வந்து சிங்கிள் பேட்டரி அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் வரையும் ரேஞ்ச் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கார்பெட் 14X வந்து பார்த்தீங்கன்னா டுவல் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர்ஸ் வரையும் ரேஞ்சு தரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு போர்ட்டபிள் சார்ஜரும் அவங்களே கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாக்கெட்ஸை யூஸ் பண்ணியே சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டருக்கான சார்ஜிங் டைமை பொறுத்த வரையும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பண்ணுறோம் அப்படின்னா 2.5 ஹார்ஸ் வரையும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வீட்டில் நம்ம நார்மல் சார்ஜிங்கில் பண்ணுறோம் அப்படின்னா 4 ஹார்ஸ் வரையும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுவல் பேட்டரியாக இருந்தாலும் சிங்கிள் பேட்டரியாக இருந்தாலும் இதே டைம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரலலாக ரெண்டு பேட்டரிக்குமே சார்ஜ் ஆகிறதுனால இதே டைம் தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார் வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரோட லோட் கெப்பாசிட்டி 200 kg வரையும் லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்டு கடியில் 30 லிட்டர்ஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோட பிரேக்கை பொறுத்த வரையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே டிஸ்க் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 4-point adjustable சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் சாக் அப்சர்வரோடு இருக்கக்கூடிய 4-point adjustable சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூம் மோட்டார்ஸ் இந்த கார்பெட் ஸ்கூட்டருக்கு சேசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே அதிக கவனம் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்சைல் ஸ்டீலை யூஸ் பண்ணி எக்ஸோஸ்கெலிட்டல் டபுள் கார்டில் சேசிஸாக இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட சேசிஸ்க்கு மட்டுமே 7 இயர்ஸ் வாரண்டி கூட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரோட பேட்டரிக்கு மட்டும் 5 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய IoT கனெக்ஷன்ஸில் ரன் ஆகக்கூடிய ஸ்மார்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இதை ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிடென்ட் டிடெக்ஷன், ஆன்டி டெஃப்ட் டிடெக்ஷன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸை இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்பெட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான ப்ரைஸை பொறுத்த வரையும் கார்பெட் 14க்கு 89,999 அப்படின்னும், கார்பெட் 14X 1,24,999 அப்படின்னும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு கார்பெட் 14ல 3,000 ஆஃபரும் கார்பெட் 14X 5,000 ஆஃபரும் கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்கூட்டரை ப்ரீ புக்கிங் பண்ணுறதுக்கு வெறும் 499 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அதாவது வெறும் 1699 இருந்தால் போதும், மாதம் மாதம் இஎம்ஐ மூலியமாகவும் இந்த பைக்கை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு நிறுவனமாக 5 இயர்ஸ் வரையும் இஎம்ஐ கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பூம் மோட்டார்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த பைக்கை நீங்கள் இப்போ வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கிக்கிட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே இஎம்ஐ கட்டி இந்த பைக்கை உங்கள் சொந்தமாக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் பைக்ஸ் ஸ்கூட்டர்ஸில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் கண்டினியூஸாக வீடியோஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடு, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.